السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறையின் அடிப்படையில் இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவருடைய சத்திய இஸ்லாம் நமக்கு போதித்து தரக்கூடிய ஒழுக்க மாண்புகளும் சிலவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்வான நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் ரமலான் மாதத்துடைய துவக்கத்திலிருந்து இஸ்லாம் கூறக்கூடிய பல்வேறு ஒழுக்க மாண்புகளை நன்றாக பேண வேண்டிய அன்றாட ஒழுக்கங்கள் என்ற தலைப்பின் கீழ் அல்ஹம்துலில்லாஹ் அறிந்து வருகிறோம். அன்பிற்குரியவர்களே, உலக அளவில் குறிப்பிட்ட சில நாட்களை முடிவு செய்து சில தினங்கள் என்று பெயரிட்டு கொண்டாடி வருவதை நாம் பார்க்கிறோம். உலக சுற்றுச்சூழல் தினம், மகளிர் தினம், அன்னையர் தினம், உலக எய்ட்ஸ் ஒழிப்பு தினம், தெரு குழந்தைகள் பாதுகாப்பு தினம் என்று சொல்லி பல்வேறு பெயர்களில் உலக அளவில் சில தினங்களை அனுஷ்டானம் செய்து வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பட்டியலில் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் அக்டோபர் மாதம் முதல் தேதி, 10வது மாதம் முதல் நாள், ஒவ்வொரு வருடமும் உலக முதியோர் தினம் என்கிற ஒரு தினத்தையும் அனுஷ்டானம் செய்து வரக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக இப்படிப்பட்ட தினங்கள், எந்த தினங்கள் கொண்டாடப்படுகின்றனவோ அந்த தினத்தில் யாரின் பெயரால் அந்த தினங்கள் அனுஷ்டானம் செய்யப்படுகிறதோ அவர்களுக்குரிய கடமைகளை நாம் பேண வேண்டும், அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் தான் இந்த தினங்களை அனுஷ்டானம் செய்வதாக சொல்லுகிறார்கள். அது எந்த அளவிற்கு உண்மை என்பதை நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் முதியோர் தினம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட தினத்தை முடிவு செய்து அனுஷ்டிக்கக்கூடிய அந்த மக்கள் முதியோர்களுக்குரிய கடமைகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், அவர்களுக்குரிய உரிமைகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்றெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது பல்வேறு கேள்விகள் தான் அங்கே எழுகின்றன. அடையாளமாக முதியோர்களை பேண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் நாளுக்கு நாள் முதியோர் இல்லங்கள், அது சேவை இல்லங்களோ கட்டணம் செலுத்தக்கூடிய இல்லங்களோ நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? வெறும் பெயரளவில் தினங்கள் கொண்டாடப்படுகின்றன, தினம் தினம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் கொண்டாடப்படுவது இல்லை. எனவே முதியோர்களிடம் பேண வேண்டிய ஒழுக்க மாண்புகளாக இஸ்லாம் மதம் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் என்ன என்பவற்றிலிருந்து அடிப்படையான சில விஷயங்களையும் நாம் தெளிந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்றுக்குரியவர்களை, முதுமை பருவம் என்பது இயலாமையுடைய உச்சகட்டம். நம்ம உடல்நிலை சரியில்லைனா கொஞ்சம் இயலாமையாக இருப்போம். ஏதாவது உடல் உறுப்புகளிலே பாதிப்பு ஏற்பட்டால் தற்காலிகமான இயலாமை வரும். ஆனால் முதுமை பருவம் என்பது திரும்ப அவங்க அந்த இயலாமையை விட்டு மீண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு நெருக்கடிகளுக்கு ஆளாகி உச்சகட்டமாக பலகீனங்கள் கூடிக்கொள்ளக்கூடிய ஒரு பருவம் தான் முதுமை பருவம். தாங்களும் சிரமத்திற்கு ஆளாகி பிறருக்கும் சிரமம் தரக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய இயலாமை மேலோங்குவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பருவம் மிகுந்த சிரமமான ஒரு பருவம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்வார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கும். புகாரியில 6367, 6390 இந்த ஹதீஸ்களெல்லாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹுமா இன்னி அஊது பிக மின் அல் ஜுபுனி வ அஊது பிக மின் அல் புகுலி வ அஊது பிக அன் உரத இலா அர்தல் உம்ரி ஃப அஊது பிக மின் ஃபித்னத் துன்யா வ அஸாபில் கப்ர். இந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். கோழித்தனத்தை விட்டும், கஞ்சத்தனத்தை விட்டும், நீண்ட நாள் வாழக்கூடிய முதுமை பருவத்தை விட்டும், உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை விட்டும், மன்னரை வேதனையை விட்டும், யாழ்லா என்னை பாதுகாத்துரு. கஞ்சத்தனம் எவ்வளவு படு அபத்தமான ஒரு குணமோ,
கோழைத்தனம் எந்த அளவிற்கு வெட்டி தலை குனிய வேண்டிய ஒரு குணமோ, உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பம் என்பது எந்த அளவிற்கு சிரமமானதோ, மன்னரங்கில் ஏற்படக்கூடிய வேதனை என்பது எந்த அளவிற்கு கூடியதோ, அந்த பட்டியலில அல்லாஹ்வுடைய தூதர் இந்த முதுமை பருவத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்படி ஒரு சிரமம் அந்த முதுமை பருவம் என்பது. துவா செஞ்சோம், எல்லா முதுமை பருவத்தை பாதுகாத்து நல்லாட கேட்டோம், அதற்கு பிறகும் ஒருவர் முதுமை பருவத்தை அடைந்து விட்டால் அவரிடத்துல நம்ம என்னென்ன ஒழுக்கங்களை பேணணும், அந்த முதுமை பருவம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில எந்த அளவுக்கு முக்கியத்துவமானதாக இருக்கிறது, ஏன் அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறான், அவங்க இயலாதவர்கள், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிறார்கள், எனவே சில ஒழுக்க மாண்புகளை அவர்கள் விஷயத்தை நாம் பேண வேண்டும். 17வது 24வது வசனம், உங்களிடத்திலே உங்கள் பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமை பருவத்தை அடைந்த நிலையில் உங்களிடத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா என்ன சொல்லணும் தெரியுமா, கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தைகள் அவங்களிடத்துல பேசுங்க, நல்ல ஆரோக்கியமான இளம் பெற்றோர்களாக பதிலுக்கு பதில் பேசிடுவாங்க. முதுமை அடைஞ்சிட்டாங்க, தளர்ந்து விட்டார்கள், தள்ளாத நிலைக்கு சென்று விட்டார்கள், அது முதுமையை பயன்படுத்தி விரட்டி விட்டுறாதீங்கப்பா. எத்தனை பேர் மனைவி பேச்சு வேதமாக ஆகிவிட்டதால் பெற்றோர்கள் விரட்டப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எத்தனை குடும்பங்கள்ல ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா அவங்க கூலியாவது குழச்சி ஏதோ கூலிகளை செஞ்சு தன்னை பார்த்துக்குவாங்க. அந்த முதுமை இனி அவர்களால் உழைக்க முடியாது, இனி அவர்களுடைய தேவையை அவர்களாகவே நிறைவு செய்து கொள்ள இயலாத பருவம். அதனால்தான் அல்ல அந்த முதுமையை சேர்த்து சொல்றான், பேச்சில கூட நீங்க அவங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துறாருங்க, விரட்டி விட்டுறாதீங்க. கொல்லமா எப்படி பேச வேண்டும், கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தைகளை தான் அவங்கள்ட்ட பேசணும். உஃபின் எல்லாம் சொல்றான், சி அப்படின்னு கூட சொல்லிடாதீங்க, அதை விட மட்டமான வேற வார்த்தை இல்லை. அதனால அல்லாஹ் இதை சொல்றான், இதை கூட அப்படிங்கிறவங்கள இதை கூட நீங்கள் அவர்கள் இடத்துல பயன்படுத்தக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளை மறந்துடக்கூடாது. எத்தனை பேர் சர்வசாதாரண தாய் இடத்துல பெரிய மயிறு மாதிரி பேசுற பார்த்திருக்கிறோம், இட்டு கட்டி சபைக்காக சொல்லவில்லை. எத்தனை சகோதரர்கள் தாயை பார்த்து இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க, தந்தைய பார்த்து இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. பேப்பர் வாங்கி வாங்கிட்டா, ஆமா பேப்பர் படிக்காம இருக்க மாட்டாரு, நாட்டு நடப்பு தெரிஞ்சு போய் கிழிக்க போறாரு. சரி வேணாப்பா, பேப்பர் வேணாப்பா. அந்த புரியவர்களே, அல்ல எப்படி கேட்க சொல்றான், இவங்களுக்கு கண்ணியமான வார்த்தைகளை சொல்லணும், கடுகடுப்பான வார்த்தையை சொல்லக்கூடாது, விரட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஜனநாயக கூல்லி மாத்தி அவங்க இடத்துல நீங்க பணிவாரம் நடந்துக்கணும். இந்த உபதேசத்துலாம் சொல்லக்கூடிய அல்ல அவர்களுக்காக துவா செய்ய சொல்றான். சதவீதத்தை எடுத்து நம்முடைய மொஹல்லா ஒலி முகமது பேட்டை முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி, தொழக்கூடிய முஸ்லீம்கள் எத்தனை பேர், தொழாத முஸ்லீம்கள் எத்தனை பேர், ஒரு உள்ளிட வர கணக்கெடுப்போம். தொழுகையே இல்லை என்றால் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அங்கே எங்கே வரப்போகிறது, பிரார்த்தனை செய்யற பழக்கமே இல்லை, பெற்றோர்களுக்கு இங்கே பிரார்த்தனை செய்ய போகிறோம். அன்பிற்குரியவர்களே, இதே நிலை தொடரக்கூடாது, நிலைமைகளை மாற்றுவதற்குரிய முயற்சி செய்யணும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த முதுமை பருவங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அல்லாஹ் படத்துல நேத்தே சொல்லி காண்பிச்சு அந்த ஹதீஸ், முஸ்லீம்களிடம் தரக்கூடிய செய்தி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு முறை சொல்றாங்க, அவன் மூக்கு நாசமாகட்டும், அதாவது நஷ்டம் ஏற்படட்டும், அவனுக்கு நஷ்டம் ஏற்படட்டும், அவனுக்கு நஷ்டம் ஏற்படட்டும், மூணு முறை சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்ல, யாரை பத்தி பேசுறீங்க, யாருக்கு வயதான பெற்றோர்கள் இருந்து, பெற்றோர்கள் இருந்து அல்லாஹ் சொல்லல, வயதான பெற்றோர்கள் இருந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடையின் மூலம் அவன் சுகம் செல்லக்கூடிய முயற்சியில் ஈடுபடவில்லையோ அவன் நாசமாகட்டும், அவன் நோக்கு மண்ணை கவர்த்தும்.
ஆரோக்கியம் உள்ள நடுத்தர வயதுடைய உடம்புல தெரிந்திருக்கக்கூடிய பெற்றோர்களை பத்தி பெரிய சிரமம், அவர்களையும் மதிக்கணும். அது வேறு, நீ விரட்டி விட்டுட்டா கூட அவங்க ஏதாவது வீட்டுல அந்த அம்மா நாலு பத்து பாத்திரம் செய்யணும், இவர் போய் ஏதாவது கடையில உட்காந்து ஏதாவது புளி வேலை பார்த்து தன்னை மகிழ் வைத்து கழுவி கொள்வாங்க. முதுமை அடைஞ்சிட்டாங்கல்ல, அவர்களுக்கு நீ செய்யக்கூடிய பணிப்பிடையின் மூலம் ஒரு சுவன பாதையை நீ அமைத்துக் கொள்ளலைனா நீ அழிகிறது தவிர வேற என்னப்பா வழி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில ஒரு நாய் தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்ததை பார்த்த ஒரு பெண்மணி, எப்படிப்பட்ட பெண்மணி, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணி, அந்த நாய் மீது கரிசனம் காட்டியதால் அவளை அல்லாஹ் மன்னித்து சுவனத்திலே சேர்த்தான். ரசூலுல்லாஹ் சொல்றான், நீங்க தண்ணியே கொடுக்கலைனாலும் அங்க இங்க அலஞ்சி திரிஞ்சு அந்த நாய் ஏதோ ஒரு கூட்டில தன்னுடைய தேவையை நிறைவு செய்து கொள்ளும். அல்லாஹ் அதனுடைய ஏற்பாட்டை அப்படி செஞ்சிருக்கான். கண்ணே தெரியல, கும்மிருட்டு, நாய் மின்னல் வேகத்துல போகுதா இல்லையா? ஊர் முழுக்க பவர் கட் ஆயிருச்சு, நிலா வெளிச்சம் கிடையாது, ஊரே கும்மிருட்டு, நம்ம நடக்கிறதுக்கே தடுமாறிட்டு இருக்கிறோம். அது அப்படி சும்மா மின்னல் வேகத்துல பாஞ்சு போகுது. அல்லாஹ் அதற்கு நாட்டுல அப்படி பொறுத்திருக்கிறான். இந்த பெண்மணி தண்ணீரை தரவில்லை என்றாலும் அது தன் தாகத்தை ஏதோ ஒரு வழியில் தீர்த்து கொண்டிருக்கும் சக்தி உள்ள வாய்ப்புள்ள அந்த பிராணிக்கு உதவி செய்ததற்காக விபச்சாரியை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பினான்னு சொன்னா, கல்லாத வயதுள்ள முதியவர்கள் விஷயத்தில் நீங்கள் ஒழுக்கம் வேண்டினால் உங்களுக்கு அல்லாஹ் உலகத்தை கூலி கொடுப்பான். யோசிச்சிருப்போமா என்னையாவது? முதியவர்களே, நிலைமை என்ன? முதியவர்களை நாம் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. ஒரு ஜெர்மானிய கதை ஒன்று சொல்லுவார்கள், நிறைய ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு வயதான முதியவர் ஒரு தாத்தா, அவருக்கு நிறைய ஆம்பளை பிள்ளைங்க, எல்லோரும் முடிவு செய்கிறார்கள் நம்ம அப்பா ரொம்ப வயசாயிருச்சு, அடுத்த வருஷம் பிறந்த நாளைக்கு உயிரோடு இருப்பாங்க என்று தெரியல, இந்த வருஷம் நாம அவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். படுத்தீங்க ஆயிட்டாரு, படுக்கிறதா மறந்துடாம அந்த அளவுக்கு ஆயிட்டாரு, அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு இருப்பாரோ தெரியல, இன்னைக்கு ஊரையே அழைச்சு இந்த வருடம் அவருடைய பிறந்த நாளை மிகச்சிறப்பாக கொண்டாடிவிட வேண்டும். எல்லோரும் பிள்ளைங்களாம் முடிவு செஞ்சுட்டாங்க, வீடுகள் எல்லாம் அலங்கார தோரணங்கள் கட்டப்படுகின்றன, மார்க்கத்துக்கும் பிறந்த நாளுக்கு சம்பந்தம் இல்லை, அவர்களுடைய ஜெர்மானிய கலாச்சாரம், வீடு முழுக்க அலங்கார தோரணங்கள், கல் வண்ண பலூன்கள், ஒளி ஒளி அமைப்புகள் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு மகன் சொல்றான், விஐபிஸ் எல்லாம் வருவாங்க பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக. அப்படி இருக்கும்போது நடுவில் அப்பா இப்படி அசிங்கமா வீட்டுல படுத்துக்காரு நல்லா இருக்காரு, கொண்டு பின்னாடி மாட்டு கொள்வதில் போட்டு யாருக்கு பிறந்தநாள் அப்படியாகிவிட்டது. நம்முடைய வாழ்க்கை முதுமையை மதிக்க தவறிவிட்டதன் காரணமாக காசு வாங்கிட்டு பார்த்துக்கிற முதியோர்கள் வருவோம், வருட வருடம் வசூலுக்காக வரக்கூடிய நம் ஜமாத்துடைய இல்லங்களை போன்று சேவை இல்லங்களும் இது ஆரோக்கியமா? முதியோர்கள் நடத்துகிறோம் என்பது ஒரு வகை நன்மைக்குரிய காரியம் என்றாலும் இன்னொரு வகை நான் வருத்தம், முதியோர்களுக்கு இல்லங்கள் இருக்கக்கூடாது, அவரவர் தங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இதற்காகத்தான் முதியவர்களிடத்தில் ஒழுக்கமானவர்களை பேணுவதை இஸ்லாம் இந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது. தான் தேவையை தானே நிறைவு செய்து கொள்ளக்கூடிய நாய் மீது தரிசனம் காட்டி விபச்சாரிக்கு உதவி செய்த அல்லாஹ், அவள் பாவத்தை மன்னித்த அல்லாஹ், அவளை சுகத்திலே சேர்த்த அல்லாஹ், இயலாத தள்ளாத தளர்ந்து போன முதியோர் விஷயத்தில் நீங்கள் அக்கறை செலுத்தினால் உங்களால விட்டுருவானா? உழவுடைய நன்மைகளை தருவான். குறிப்பாக பெண்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம், ஆண்களை விட முதியவர்களை விரட்டுவதில், மட்டம் கட்டுவதில், ஓரம் கட்டுவதில், உதாசீனப்படுத்துவதில் பெண்களுடைய பங்கு அதிகம். சகோதரிகள் கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்ல, பல ஆண்கள் வயதான பெற்றோர்கள் இடத்துல கடுமையான தன்மையோடு நடந்து கொள்வதற்கு இவர்கள் சாவிகளாக தூண்டிவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? சகோதரிகளும் இந்த நிலைமை. இன்னும் சிலர் எப்படின்னா, அவங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா ராஜ உபச்சாரம், மாமனார் மாமியார்ன்னா படுமட்டம். என்ன உங்க அப்பா மட்டும் பார்த்து அப்பா அம்மா பாக்குறீங்க? வயசானவங்கள இப்ப மாமனார் மாமியார் இருந்தா என்ன நியாயம்? அவங்க அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னா இவர் கூட பலமா பர்ச்சேஸ் என்ன மாமனார் மாமியார் வந்து அப்பா அம்மா அவங்களதான் டெய்லி. இந்த நிலைக்கு வாலிபர்கள் தயவு செய்து சென்றுவிடக் கூடாது. மனைவி மதிக்க வேண்டும், அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டீங்கன்னா பாப்பா அம்மா தெருவில்தான் விட்டுருவோம். அல்லாவுடைய சொல் எப்படி இப்படியெல்லாம் நமக்கு உபதேசம் சொல்லி நம்மை பக்குவப்படுத்துகிறார்கள் பாருங்கள். தொழுகை, கடமையான தொழுகையை தொழுகிறோம், ஜமாத்தாக தொழுகிறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளை, அது எப்படி செய்தாலும் எல்லோரும் பொருந்தி கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? ஒவ்வொரு வேளை தொழுகையில் குறைந்தபட்சம் நீங்கள் அரை மணி நேரமாவது தொழுதாக வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்துச்சுன்னா யாராவது மறுக்க முடியுமா?
விருப்பம் உள்ளவங்க கலந்துங்க, இல்லைன்னா போ அப்படின்னு சொன்னா கூட கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். எல்லாம் இப்போ எப்படி சொல்றாங்க பாருங்க, புகாரியில 703 704 ஆகிய ஹதீஸ்கள் பார்க்கிறோம், இமாமாக நின்று தொழுகைப்பவர் தங்களுடைய தொழுகையை சுருக்கிக் கொள்ளட்டும். ஏனென்றால் உங்களுக்கு பின்னாடி முதியவர்கள் இருப்பார்கள், பலவீனர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், அதை கவனித்து நீங்க சுருக்கமா தொலை வச்சுக்கோங்க. தனியார் தொழுகும் பொழுது நீங்க எவ்வளவு வேண்டாலும் உங்க தொழுகையை நீட்டிக் கொள்ளுங்க, ஜமாத்தாக தொலை வைக்கும் பொழுது அவர் தொழுகையை சுருக்கிக் கொள்ள வேண்டும். கடமை, இறை கட்டளை, இபாதத், இதுல கூட அல்லாஹ் எக்ஸ்கியூஸ் கொடுக்கறான்னு சொன்னா, முதியவர்களை மதிப்பது, அவர்களிடத்த ஒழுக்க மாண்புகளை வேண்டுவது எந்த அளவிற்கு இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது பாருங்க. அது அடுத்து புகாரில் 704 செய்தி, ஒருத்தர் தொழுகையை நீட்டிட்டாரு, சுபு தொழுகை பின்பற்றி தொடரக்கூடியவர் நிற்கிறாரு, நிற்கிறாரு, இவரு ருக்குக்கு போன வரை தெரியல, முடிச்சுட்டு போய் தனியா நின்று சுபு தொழுது உடனே சொல்லாட பஞ்சாயத்து போய் நேரம் சொல்லலாம், இன்னாரா இந்த பகுதி இமாம நியமிச்சீங்க, அவர் ரொம்ப தொழுகையில நீட்டுறாரு, உடனே கூப்பிட சொல்ல என்ன, மக்களிடையே வணக்க வழிபாட்டுல மக்கள் தளர்ந்து விடுவதற்கு சுகப்படைவதற்கு நீங்க வழிவகுக்கிறீங்களா? உங்களுக்கு பின்னால் முதியவர்களும் நோயாளிகளும் பலகீனவர்களும் இருப்பாருங்கிறத நீங்க கருத்துல கொள்ள மாட்டீங்களா? இப்படி எச்சரிக்கை செய்யக்கூடிய மகத்தம் இஸ்லாமியமா இருக்கவங்க தொழுகையில யார இமாமா நிறுத்துறது? அல்லாஹ்வுடைய வழி சொல்லி தர்றாங்க பாருங்க, உங்களில் யாருக்கு திருக்குறளுடைய வசனங்கள் அதிகமான மனநம் இருக்கிறதோ அவர் இமாமாக நிற்கட்டும். 10 பேர் இருக்கிறோம், 10 பேருமே சம அளவுக்கு குரான் மனப்பாடம் இருக்கு, அதில் யாருக்கு நபி வழி அதிகமாக தெரிந்திருக்கிறதோ அவர் இமாமாக நிற்கட்டும். 10 பேருக்குமே சமமான அளவிற்கு சுன்னத்தை பற்றி அறிவு இருக்கிறது. உங்களில் யார் முதலில் ஹிஜ்ரத் செய்தார்கள், இன்னைக்கு ஹிஜ்ரத் இல்ல, அந்த காலச்சூழல் ஓய்வு சொன்னார்கள், யார் முதலில் ஹிஜ்ரத் செஞ்சாரோ அவர் இமாமா நியமிங்க. 10 பேருமே ஒரே நேரத்தில் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க, யார் உங்களை முதலில் இஸ்லாத்தை ஏற்றாரோ அவர் இமாமா நிலை. 10 பேருமே ஒன்னா கலிமா சொல்லி இருக்கிறோம். உங்களில் யார் வயதில் மூத்தவரோ, இமாமத்துக்கு தகுதி முதல்ல மாறப்போம், மாற்றத்துக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க, முழுமை யார் இருக்கிறதுல எல்டரோ அவர் இமாமா நிலை. புதியவர்களே, இந்த ஒழுக்கமான உரையெல்லாம் நம் கவனத்தை கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்களாக நம்மை மாற்றிக் கொள்ள முடியும். தனித்தனியா தனித்தனியா ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாம் நமக்கு அழகா சொல்லித்தருது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய நிலைமைகளை கவனித்து அவனுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் இவனுக்கு உதவி செய்வான். ஒரு முதியவரை பார்த்து ரொம்ப தளர்ந்திருக்கிறாரு அப்படின்னு நாம உதவி செஞ்சா அது வீணாக போறதில்ல, அதுக்கு பகரமா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஒரு மனிதருடைய துன்பத்தை ஒருவர் போக்கினால் அவருடைய துன்பத்தை அல்லாஹ் போக்குவான். நீங்க முயற்சி பண்ணி என் துன்பத்தை போக்குறீங்க, அதுக்கு பகரமா உங்கள் துன்பத்தை அல்லாஹ் போக்குவான். இப்படி இருக்கக்கூடிய மார்க்கம் வேற சொன்னதல்ல, செயல்படுத்துறாங்க. இது புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி. அகமதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இப்படி முதியவர்களை மதித்தார்கள், முதியவர்களுக்கு ஒழுக்கமாண்டை பேணினார்கள் என்கிறது ஆதாரம் பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை ரசூலுல்லாஹோட 2 வயசு கம்மியானவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை எவ்வளவு முதியவராக இருப்பார், அவர் கடைசி காலத்துல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார், எந்த அளவுக்கு முதியவர்ங்கிறது அந்த ஹதீஸ்ல உள்ள வாசகம். அபு குஹாஃபா அவருடைய பெயர், நடக்க கூட முடியல, தூக்கிட்டு வர்றாங்க கடைசி காலத்துல அந்த முதுமையுடைய எண்டு. அந்த பீரியட்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ரசூலுல்லாஹ் சந்திச்சு கலிமா சொல்லி பையத்து வாங்கி இஸ்லாத்தை ஏற்பதற்காக வர்றாரு, அவரால் நடக்க முடியல, தூக்கி கொண்டு மக்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல கொண்டு வைக்கிறாங்க. சொன்னாங்க, இவருடைய இடத்துக்கு என்னை அழைத்தால் நான் வந்து இவருக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். சிரமப்பட்ட அவர் கூட வந்து முதியவர்களை மதிக்கும் பாங்கு இன்னும் கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு மாறு செய்தால் எப்படிப்பட்ட ரிசல்ட்டை நாம் சந்திப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அகமது அவர்களுடைய செய்தி, உங்களில் பெரியவர்களை மதிக்காதவர்களும் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களும் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹ் சேர்ந்தவங்க இல்லைன்னா அவங்க யாரும் இல்லை, முஸ்லீம் இல்லை. இவ்வளவு கடுமை, பேண வேண்டிய ஒழுக்க மாண்புகளை பேணினால் எவ்வளவு உயர்வோ அதற்கு நேரடியாக பேணாவிட்டால் அவ்வளவு இழிவு என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, நாம் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நம்மை விட வயதிலே மூத்தவர்களை, முதியவர்களை அவர்களுக்குரிய கண்ணியத்தோடும் அவர்களுக்குரிய மாண்போடும் அவர்கள் விஷயத்தில் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒழுக்க நடவடிக்கைகளோடும் நடத்தக்கூடிய பண்பாளர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஸ்ரதவானா அலில்ஹம்துலில்லாஹி.